ஒரு தீப்பொறியும் ஒரு தீபமும். இதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமே. வாழ்க்கையில் நடக்கிற சிறு சம்பவங்கள் பெரிய திருப்பங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடுகிறது. அந்த சிறு சம்பவம் ஒரு நெருப்பு பொறிய போல இருந்து கால வேகத்தில் அது பெரிய தீபமாக மாறிவிடுகிறது. இப்படி எத்தனையோ சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றன. அது நம்முடைய வாழ்க்கையை பெரிதும் பாதித்திருக்கிறது. அருமையானவர்களே, இந்தியாவினுடைய சுதந்திர நாளை 61வது சுதந்திர தினத்தை சமீபத்தில் நாம் கொண்டாடினோம். இந்தியா சுதந்திரம் அடைந்தது மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஒரு காரியம். அத்தி மரங்களையும் மற்றுள்ள எல்லா மரங்களையும் கவனியுங்கள் என்று சுட்டி காட்டப்பட்ட மரங்களில் ஒன்று இந்தியா. 1948 ஆண்டு மே மாதம் 14 தேதி இஸ்ரேல் உதயமாயிற்று. 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 தேதி இந்தியா விடுதலை பெற்றது. அத்தை மரத்தையும் கவனியுங்கள், மற்றுள்ள எல்லா மரங்களையும் கவனியுங்கள் என்று தேசத்தினுடைய சுதந்திரத்தை நாம் கவனிக்கிறோம். நாடுகள் தளிர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவுடைய சுதந்திர வீரர்களை பார்க்கிறோம். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெரிய வீரர்களை பார்க்கும் போது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சிறு சம்பவம் ஒரு பெரிய தீபமாக மாறி அவர்களை சுதந்திர இந்தியாவினுடைய சிற்பிகளாக மாற்றியிருக்கின்றன. அருமையானவர்களே, சுதந்திர இந்தியாவுக்கு ஏற்ற தாகத்தை எத்தனையோ பேர் ஒரு தீப்பொறியாக பெற்றவர்கள் பெரிய தியாக தீபமாக விளங்கினார்கள். தாவீது தன்னுடைய தேசத்திற்காக மிகுந்த பற்றோடு இருந்தார். சங்கீதம் 137:5 வசனம் இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 137:5, எருசலேமே நான் உன்னை மறந்தா என் வலதுகரம் உன் தொழிலை மறப்பதாக. வலதுகரம் மிக முக்கியமான ஒன்று. வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இந்த வலதுகரம் தன் தொழிலை மறப்பதாக. நான் என் தேசத்தை மறந்து போனால் இந்த வலதுகரமானது தன் தொழிலை மறந்து விடுவதாக. வைராக்கியமாய் இருக்கிறான். நாம வைராயம் இழுக்க வேண்டும். இயேசுவே உம்மை நான் மறந்து விடுவேனானால் என் வலதுகரம் தன் தொழிலை மறப்பதாக. சபையே உன்னை நான் மறந்து விடுவேனானால் என் வலதுகரம் தன் தொழிலை மறப்பதாக. இப்படி ஆவிக்கேற்ற ஒரு வைராக்கியத்தை எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, என் தொழிலே போனாலும் சரி என் ஆண்டவருக்காக இருப்பேன். தொழிலை செய்கிற என் வலது கரமே போனாலும் சரி என் கர்த்தருக்காக நான் நிற்பேன் என்பதுதான் ஆவிக்கேற்ற நல்ல வைராக்கியம். அருமையானவர்களே, அப்பேற்பட்ட வைராக்கியம் உள்ளவனாக தாவீது இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆகையினால் தேவனுக்காக வைராக்கியமாக இருப்பது மாம்சீக ரீதியில் அல்ல. மாம்சீகமாக நாம் வைராக்கியத்தை காட்ட முடியாது. காட்டலாம், அது தேவனுக்கு ஏற்புடையதாக இராது. இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலே ரோம் சாம்ராஜ்யம் யூதேயா நாட்டை அடிமைப்படுத்தி இருந்தது. இயேசு கிறிஸ்துவும் ரோமருக்கு அடிமையாக இருந்தார். அரசியல் ரீதியாக இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் கூட ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய அடிமையாக உலாவி வர வேண்டியதாக இருந்தது. Jesus was roaming with a stormy message throughout Jerusalem. Jerusalemil poyal pondra vallamayana prasangathinale Yesu Christ sutti vanda. Rome samrajyathude aatchi janangal vedanaiyode irukkargal.
பணம் ஏராளமாக வசூலிக்கப்படுகிறது. ஆயக்காரர்கள் ரோம் அரசாங்கத்துக்காக யூதர்களை கசைக்கப்படுகிறார்கள். முறையாக ஆராதிக்க முடியவில்லை. கர்த்தருடைய ஆலயத்திலே அதிகமான வரி வாங்கப்படுகிறது. டபுள் டாக்ஸஸ் இந்த ஜெருசலம் டெம்பிள். ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஆசாரியர்கள் தீர்க்க தரிசிகள் தரிசனம் இழந்து அந்நிய தேசத்துக்கு அடிமையாக இருந்து கர்த்தருடைய கட்டளைகளை மறந்து போறார்கள். பரிசேயர்கள் மாயக்காரராய் வாழ்கிறார்கள். சதுசேயர்கள் சத்தியத்தை தூர எறிந்து வாழ்ந்தார்கள். இதன் மத்தியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சத்தத்தை யூதயா தேசத்திலே எழுப்புகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அமைதியான பிரசங்கங்கள், கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். அலாதே மகளே, சஞ்சலத்தோடு இராதே, சர்வ வல்லவர் உன் கண்ணீரை துடைப்பார். துக்கமகமாயிராதே, ஆண்டவர் உன்னோடு சேர்ந்து அழுகிறார். ஓநாய்களுக்கு மத்தியிலே நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த சத்தம், வித்தியாசமான இந்த சத்தம் யூதயா தேசத்தில் ஜனங்களை திடுக்கிட வைத்தது. பரிசேயர் ஓநாய்களா, ஆசாரியர் ஓநாய்களா, யாரை ஆண்டவர் சொல்லுகிறார்? சத்தியத்துக்கு விரோதமாக ஜீவித்து தேவபக்தியுடைய வேஷத்தை தரித்துக் கொண்ட ஓநாய்களுக்கு மத்தியிலே கர்த்தர் தமது சீஷர்களை அனுப்புகிறார். இந்த வார்த்தைகள் புரட்சிகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது. இவ்வளவு தைரியமாக ஒருவர் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. திடீரென்று ஒரு புரட்சிகரமான சத்தம் கேட்கிறது. ஓராய் என்று சாடுகிறார். நாம் எல்லாம் பயந்து நடுங்கி இருக்கிற மதவாதிகளை அவர் ஓராய் என்று சொல்லுகிறார். இவ்விதமாய் ஜனங்கள் கேட்டீங்க, யாரோ வித்தியாசமாய் பேசுகிறாரே. அப்போது ஒரு வாலிபன் அவன் செல்லாத்தே என்ற பிரிவை சென்றவன். செல்லாத்தே என்றால் த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் யூதேயா, யூதேயாவில் உள்ள விடுதலை புலிகள். யூதேயா தேசத்தை ரோமருடைய கையிலிருந்து விடுதலை செய்வோம், இதற்கு ரத்தம் சிந்துவோம், பட்டயத்தை எடுப்போம், சிறைச்சாலையை தகர்ப்போம், ரோமருடைய அரண்மனைகளை எல்லாம் நாங்கள் தகர்த்து போடுவோம் என்று எழும்பிய ஒரு புரட்சிகரமான படைதான் செலோத்தே. இந்த செலோத்தையை சேர்ந்த ஒரு வாலிபன் இருந்தான். அவன் இந்த குரலை கேட்டான். அவரை ஆண்டவர் தன் ஊழியத்துக்கு அழைத்தார். லூக்கா 6:15 மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன். முதல் பெயர் என்ன பெயர்? மத்தேயு. கடைசி பெயர் எது? செலோத்தே என்று சீமோன். நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயுடைய வேலை என்ன? ஆயக்காரன். இவனுடைய வேலை என்ன? வரி வசூலித்து யாருக்கு கொடுக்க வேண்டும்? ரோமருக்கு. செலோத்தே இவனுடைய வேலை என்ன? ரோமருக்கு யாராவது ஆதரவு காட்டினால் அவளை கொன்று போட வேண்டும். டயபாலிக்கலி அப்போ ஸ்டீச்சர். ரெண்டு பேரும் எதிர் எதிரானவர்கள். ஒருவன் அந்நிய ஆதிக்கத்துக்கு அடிமை, இன்னொருவன் அந்நிய ஆதிக்கத்தின் விரோதி. ஒருவன் சுதந்திர தாகம் உள்ளவன், ஒருவன் அடிமையின் அடிமையாக வாழ்கிறவன். இவ்விரண்டு பேரும் எருசலேம் நகரத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்தால் மத்தேயு சீமோனுடைய பட்டயத்திலே கொன்று போடப்பட்டிருப்பான். இவள் இருவரும் இப்போது பத்திரமாக இருக்கிறார்கள். எங்கே? இயேசுவின் சபதத்திலே. ஹல்லேலூயா. வெட்டி வீழ்த்தப்பட வேண்டியவனும் வெட்ட வேண்டியவனும் சகோதரராக இருக்கிறார்கள். இப்படி எல்லாரையும் ஒன்றாக்குற சர்வ வல்லமை உள்ளவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அவருடைய வல்லமைக்குள்ளாக இவள் இருவரும் இப்போது அடங்கி இருக்கிறார்கள். உங்களை விளங்குகிறதா? செல்லாத்தை என்பவன் மிக பயங்கரவாதி. அவரின் மத்தியே வெளியே கண்டிருப்பான், கொன்று போட்டிருப்பான். இப்போது ரட்சிப்பிலே பார்க்கிறான். இந்த சீமோனாகிய இந்த செல்லாத்தை பிரிவை சார்ந்த இவன் திபேரியா கடலோரமாய் வருகிறான். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 சீஷர்களை தெரிந்தெடுக்கும் போது 5வதாக இவனையும் தெரிந்தெடுத்தார். திபேரியா கடலோரமாய் தேவரது வார்த்தையை கேட்டு கர்த்தரை பின்பற்றின வந்தான் இந்த சீமோன். சீமோன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் கேட்கிறவன் என்ற அர்த்தம். கேட்கிறவன். அருமையானவர்களே, இவன் கொடுமைகளை பார்க்கிறான், அக்கிரமத்தை பார்க்கிறான், சுலோச்சே என்ற தன்னுடைய இயக்கத்தினுடைய வேகத்தை உணர்கிறான். பட்டயத்தை எடு, அந்நிய ஆட்சியை அறுத்து எறி, பயப்படாதே, யெகோவாவுக்காக வைராக்கியமாக இரு என்று எழும்புகிற கூட்டத்தைச் சேர்ந்தவன். இப்போது பெயருக்கேற்றபடி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்ற வார்த்தையை கேட்க தொடங்கினான். மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று யுதயாவிலே ஒலிக்கிற அதை கேட்க ஆரம்பித்தான். அவன் காதுகள் கேட்க ஆரம்பித்தன. இதுவரைக்கும் கை துடித்துக் கொண்டு பட்டயத்தை எடு, இப்போது அவர் சொல்வதை கேமானவர்களே. இவன் கேட்க ஆரம்பித்தான். ரோமர் 10:17 இப்படி சொல்லுகிறது. ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும். இவன் கேட்க தொடங்குகிறான். எதை கேட்க வேண்டும்? வேத வசனத்தை கேட்க வேண்டும். கர்த்தர் பேசுவதை அவன் கேட்க ஆரம்பித்தான். அருமையான இவனுடைய காலத்தை பார்ப்போம். கிறிஸ்து பிறப்பதற்கு 64 ஆண்டுகளுக்கு முன்பு ரோம் நாட்டு பாப்பே என்பவன் யுதேயாவின் எருசலேமை கைப்பற்றினான். யுதேயா ரோமருக்கு அடிமையாயிற்று. அப்பொழுதுதான் இரட்டை வரி விதிக்கப்பட்டது. ஆலயத்திலும் 2 மடங்கு காணிக்கை செலுத்த வேண்டும். 1 பங்கு ரோமருக்கு, 1 பங்கு ஆசாரியர்களுக்கு. எங்கு பார்த்தாலும் கொள்ளை, தெய்வத்தின் பெயரால் அக்கிரமம். ஆசாரியர்கள் உத்தமமாக இல்லை, அரசாங்கத்துக்கு தாளம் போட்டது. இவ்விதமாக அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் செல்லாத்தே பிரிவினர் வைராக்கியமாக எழுந்து இந்த ரோம் ஆதிக்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் எடுத்த ஒரு லக்கு பட்டயத்தை எடு. அப்படி வரும்பொழுதுதான் ஒரு சத்தம் கேட்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கு வந்து மனம் திரும்புங்கள் என்ற ஒரு சத்தத்தில் அவர் எழுப்பிக் கொண்டு வருகிறார். இந்த சத்தத்தை கேட்ட செல்லாத்தே என்ற சீமோன் இப்போது யாரை பின்பற்ற ஆரம்பித்தான்? கர்த்தரை. கர்த்தரும் அவனை ஏற்றுக்கொண்டார். செல்லாத்தே குறித்து இயேசுவுக்கு ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நிச்சயமாய் விளங்கி இருக்கும். இவன் மனதிலே உறுதி உள்ளவன். ஆம் பிரியமானவர்களே, வைராக்கியமாக இருப்பான். எதை பின்பற்றினாலும் ஒரு வைராக்கியம் ஆண்டவர் பார்த்தார். இவன் கேட்கிறவன், மனது மாறாதவன். எதை கேட்கிறானோ அதை விசுவாசிப்பான். எதை விசுவாசிக்கிறானோ அதை விட்டுவிட மாட்டான். ஏசாயா 26:3 இந்த குணத்தை நாம் பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துக்குள் காத்துக் கொண்டு. இப்பேற்பட்ட மனிதன் தான் இந்த சீமோன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்து அவருடைய சீஷரில் ஒருவனாக இருந்தான். அருமையானவளே, இதுவரைக்கும் போராட்ட வீரன், இனிமேலும் போராட்ட வீரன். இதுவரைக்கும் சுதந்திர தாகம், இனிமேலும் சுதந்திர தாகம்.
கடவுள் பெரிய மாற்றம், அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. பிரியமானவர்களே, சொல்லாற்றை கூர்ந்து கவனிக்கிறான், சமுதாயத்தை பார்க்கிறான். எரேமியா 23:11 மாயக்காரராய் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் அநியாயக்காரராய் இருக்கிறார்கள், போதகர்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள், போதகர்கள் வசதியை தேடுகிறார்கள், போதகர்கள் பாதகர்களாக இருக்கிறார்கள், நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள் கொள்ளை கொள்ளையாக பணம் சம்பாதிக்களாய் மாறினார்கள், தேவனது ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் தங்கள் சொந்த ராஜ்யத்தை கட்டுவளாய் மாறி போனார்கள். ஆத்திரமாக இருந்தது. ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் மாயக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று வாசியுங்கள். என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்திலே பொல்லாப்பை கர்த்தரும் கண்டார், சொல்லாத்தே பிரிவானை இந்த சீமோனும் கண்டார். நீதியை விரும்புகிறவன், என் அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களே சிலர் நீதிக்காக வைராக்கியமாக இருக்கிறீர்கள், நல்லது. ஆனா உங்க வழி நல்லதல்ல. மானசீகமாக வைராக்கியம் எடுக்காதீர்கள், கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வைராக்கியம் எடுக்காதீர்கள், கிறிஸ்துவுக்கு வைராக்கியம் எடுங்கள். இயேசுவை யாராவது பழித்தும் இழித்தும் பேசினால் மாம்ச வைராக்கியத்துடன் எழாதபடி ஒரு வைராக்கியம். அப்படி பேசுபவர்களுக்காக முழங்காலி நின்று ஜெபம் பண்ணுங்கள். கண்ணீர் விட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதுதான் உண்மையான கிறிஸ்துவ போராட்டம். மற்றபடி மாம்சீகத்தை எதிர்ப்பது சொல்லாத்தை பிரிவை போனது. மாம்சீகமான வழிகளை மேற்கொள்ளாதீர்கள். நமக்கு விரோதமாக எழும்புகிற எத்தனைய இயக்கங்கள், எத்தனைய கட்சிகள், நமக்கு விரோதமாக கொண்டு வரப்போகிற மதமாற்ற தடை சட்டங்கள், அதற்காக துடிக்கிற கட்சி, இவைகளை மாம்சத்தின்படி நாம் எதிர்ப்பதில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய வழி அது அல்ல. ஆனாலும் நம்ம எல்லாருக்கும் பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். சொல்லாத்தேவனுடைய உள்ளத்திலே இருந்த தீப்பொறி இந்த பக்தி. என் தேவன், என் தேசம், என் ஆலயம், இந்த பக்தி அவனுக்கு இருந்தது. ஆனால் அது வேறு விதமாக போய்விட்டது. பட்டயத்தை எடுக்க இரத்தம் சிந்த அப்படி புறப்பட்டான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே போகிறார். சொல்லத்தை இந்த சீமோனும் கூட வந்து கொண்டே இருக்கிறான். அன்பு, இரக்கம், தயவு, கிருபை, பொறுமை, மன்னிப்பு, அநேகருக்கு சரியில்லை. ரோமர்கள் இவ்வளவு அக்கிரமம் பண்ணுகிறார்கள். இவர் சீக்கிரத்தில் இந்த ராஜ்யத்தை தூர எரிந்து யூதேயாவை விடுதலை ஆக்குவார் என்றால் இவர் சிலுவை, பாடு, உபத்திரவம், கஷ்டம், வேதனை, சங்கடம் இதையே பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அநேகர் அவரை விட்டு விலக ஆரம்பித்தார்கள். அப்போது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார். யோவான் சுவிசேஷம் 6:67 இப்படி கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? நிச்சயமாக ஒரு மனிதருக்கு போய்விட மனம் இருக்கும். அது யாருக்கு? பட்டயத்தை எடுத்து பழகிய கரம், ரத்தம் சிந்திய கரம், புரட்சிகரமான ஒரு மனிதன், நிச்சயமாகவே நான் போய்விட மனதாக இருக்கிறேன். இந்த சிலுவை பாதை என்னுடைய பாதை அல்ல. நான் ரோமருக்கு விரோதமாக படையெடுக்கிற சலாத்தை பிரிவை சார்ந்த அவன் அப்படி சொல்லவில்லை. எல்லாரோடு சேர்ந்து என்ற சீமோன் சொல்லுகிறான். வாசியுங்கள். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள். அருமையார்களை, போவதற்கு ரெண்டு இடம் இருக்கிறது. ஒன்று, கிரேக்கர்கள் பேசி பேசி பொழுதுபோக்குவார்கள், தத்துவங்களை பேசுவார்கள்,
தத்துவத்தை பேசி என்ன பயன்? இந்த நாட்டிலே சமய மாநாடுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன, என்ன பிரயோஜனம்? சமய மாநாடுகள், திருக்குறள் மாநாடுகள், இலக்கிய மாநாடுகள் என்று எத்தனை மாநாடுகள் நித்திய ஜீவனை கொண்டு வருமா? இப்படிப்பட்ட கிரேக்க தத்துவங்களை கேட்டு என்ன பிரயோஜனம்? இன்னொன்று, பரிசேயர்கள் சடங்காச்சாரம், சடங்காச்சாரமான ஆராதனைகள், சடங்காச்சாரமான பிரசங்கங்கள், அதுல என்ன பிரயோஜனம்? உம்மிடத்திலே ஜீவ வசனம் உண்டு. இதைத்தான் செல்லோத்தை சீமோன் பற்றி கொண்டான், இந்த ஜீவ வசனத்தை பற்றி கொண்டான். கேட்கிறவன், இந்த வசனத்தை நான் கேட்டேன், இனி பட்டயத்தை எடுக்க மாட்டேன், இனி உமது வார்த்தையே எனக்கு ஆயுதம். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இப்படி உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிருக்கிறதா அருமையானவர்களே? சுலோத்தை பிரிவை சேர்ந்த எல்லாருமே துன்பம் விளைவிப்பவர்கள். Never hold troublemakers and consider to be the traitors in Judea. யுதயாவிலே அவர்கள் எல்லாருமே துரோகிகள் என்று எண்ணப்பட்டவர்கள். அவளை பயங்கரவாதிகள் என்று எல்லாரும் கணித்திருக்கிற வேளை, அந்த பயங்கரவாதியில் ஒருவனாகிய இந்த சீமோரை இயேசு கிறிஸ்து தனக்கென்று தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு உங்களிலே சமுதாயத்தில் பொல்லாதவன், குடிகாரன், விவசாரக்காரன், அநியாயக்காரன் என்று சொல்லப்படுகிற நீயும் மன்னிப்பு பெற்றால் கர்த்தருக்கு ஊழியக்காரனாய் வரலாம். யாரும் தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். உங்கள் முந்திர பாவங்களை, தேவன் மன்னித்த பாவங்களை எண்ணி கலங்கி நான் எப்படி ஊழியம் செய்வது என்று எண்ணாதீர்கள். அப்படியானால் நான் எப்படி வர முடியும்? கடவுள் இல்லை என்று முழங்கி நான் எப்படி ஊழியத்துக்கு வர முடியும்? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆகையினாலே இந்த தீவிரவாதியிலிருந்தும் ஒருவனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஏனென்றால் தீவிரவாதத்தை விரும்பாத கர்த்தர் தீவிரவாதிகளை நேசிக்கிறார். அவர்கள் அழிந்து போவதற்கல்ல, அவர்கள் மனம் மறுபடியாகவே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இயேசு கிறிஸ்து கூட போகிற கூட்டத்தை பாருங்கள். மத்தேயு ஆயக்காரன், சகேயுக்கு நண்பர், ரோம் சாம்ராஜ்யத்துக்கு அடிபணிகிறவன், இஸ்ரவேல் ஜனங்களை கஷ்டப்படுத்தின மத்தேயு. பேதுரு துடிதுடிப்பானவன், ஒன்றை நிதானிக்காமல் வேகமாக செய்யக்கூடிய பேதுரு. யோவான், எப்போது சிந்தனையில் ஆழ்ந்து போகிறவன், எப்போதும் தரிசனத்தில் இருக்கிற ஒரு மனிதன், இவன் என்ன செய்வான்? யூதாஸ் சந்தர்ப்பவாதி, தோமா சந்தேக பேர்வழி, அந்திரேயா எதையும் செய்ய முடியும் என்று, எதையும் முடியும் என்றே பேசுகிற ஒருவன், அவ்வளவுதான். நாத்தான்பேல் சிந்தனையாளம், இப்படி அநேகரை கர்த்தர் சேர்த்து வைத்தார். அவருடைய கூட்டம் வித்தியாசமானது. பிரியமானவர்களே, தமிழ்நாட்டிலேயே நான் ஒருவர் வித்தியாசமாய் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு வித்தியாசமானவன். என்னையும் கர்த்தர் ஊழியத்தில் கொண்டு வந்தார். வழக்கமான கிறிஸ்தவ மேடை தமிழ் அல்ல என் தமிழ், ஆனாலும் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். கர்த்தர் தன் நோக்கத்தை நிறைவு, பலதரப்பட்டமான மக்களை இயேசு கிறிஸ்து தன்னை கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் இப்போது யார் வந்து சேர்ந்து விட்டது? செல்லாத்தே செய்வார். ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், டிபெண்டபிள், இவனை நம்ப முடியும் என்று. இந்த ஒரு வார்த்தை உங்களை குறித்து சொல்ல முடியுமா அருமையானவர்களே? எந்த சூழ்நிலையிலும் உங்கள் பெயர் பாஸ்டர் சுந்தர்ராஜ், அடுத்ததாக சபை சொல்ல முடியுமா இவரை நம்ப முடியும் என்று சொல்ல முடியுமா? அப்படியான நான் பாக்கியவான். சுந்தர்ராஜா, அன்டிபெண்டபிள், நம்ப முடியாத ஒரு மனிதனாக இருப்பது மிக ஆபத்தானது. பிரியமான, நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள்
என்னை நம்புவீர்கள். I am dependable என்று. பிரியமானவர்களே, ஆகையினால் நீங்கள் இந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக வரவேன். கிறிஸ்தவர்கள் என்றால் உங்களை நம்புவேன். கிறிஸ்டியன் ஹெட் மாஸ்டர் டிபெண்டபிள், கிறிஸ்டியன் யங் மேன் டிபெண்டபிள். ஒரு பெண் அங்கு நின்று கொண்டிருக்கிறாள், நள்ளிரவிலே நிற்கிறாள், அவளால் பிரயாணம் பண்ண முடியவில்லை. எங்கு போவது என்று வாலிபன் போகிறான். ஏன் இங்கே நிற்கிறாய் என்று, என்னாலே தனித்து போக முடியவில்லை, நான் உன்னை அழைத்து கொண்டு போகிறேன். வாலிப பையன், நள்ளிரவு என்னை அழைத்து போகிறேன் என்கிறானே, உன் பெயர் என்ன? என்னுடைய பெயர் சாமுவேல். கிறிஸ்தவனா? ஆம். டிபெண்டபிளா இருக்குமா? அந்த பெண் நம்பி அந்த நள்ளிரவில் கூட நடக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமாக என் சகோதரனே நீ இருப்பாயா? இந்த சமுதாயத்தில் உன்னை மிக அதிகமாக ஜனங்கள் நம்புகிறார்கள். வேதக்காரர்கள், கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று நம்மை நம்புகிறார்கள். இந்த தேசம் நம்மை நம்பியிருக்கிறது, போதகர்களை நம்புகிறார்கள். கடவுளுடைய மனுஷன் அக்கிரமம் செய்ய மாட்டார், அநியாயம் செய்ய மாட்டார் என்று தேவ மனிதனை இந்த உலகம் நம்புகிறது. நம்பிக்கைக்கு பாத்திரமாராக நாங்கள் ஜீவிக்கிறோமா? என்னை கேட்கும் என் அருமையான சகோதரி சகோதரி, சலாத்திய பிரிவை சேர்ந்த இவன் நம்பிக்கை உரியவராக கர்த்தரோடு பின்தொடர்ந்து போகிறான். அருமையான உள்ளே நான் கற்பனையாக பார்க்கிறேன், சலாத்திய சீமோன் இயேசுவண்டை வரும்போது ஒரு சத்தம் கேட்டிருக்கும், தூரை எரிந்திருப்பான். எதை? மேல் வஸ்திரத்தை அல்ல. எதை தூரை எரிந்திருப்பான்? பட்டயத்தை தூரை எரிந்திருப்பான். நீங்கள் எதை தூரை எரிந்து விட்டு இயேசுவை பின்பற்றினீர்கள் அருமையானவர்களே? உங்கள் ஜாதி வெறியை தூரை எரிந்தீர்களா? ஆண்டவரை பின்பற்ற எதை தூரை எரிந்தீர்கள்? என் கர்த்தருக்காக நீங்கள் எரிந்தது என்ன? நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று சொல்வதற்காக நீங்கள் எதை தூரை எரிந்து விட்டு இயேசுவை பின்பற்றினீர்கள்? மேல் வஸ்திரத்தை தூரை எரிந்த பர்சேமையோ, பட்டயத்தை தூரை எரிந்த சல்லாத்தே? நீங்கள் எதை தூரை எரிந்தீர்கள் அருமையானவர்களே? கொஞ்சம் யோசித்து பாருங்க, பின்னால் பார்த்தா தெரியும் நீங்கள் எதை தூரை எரிந்து விட்டு வந்திருக்கிறீர்கள். இப்போதுதான் அந்த அக்கிரி பொறி இப்போது தீபமாக பற்றி எரிகிறது. இப்போது மிகுந்த வைராக்கியமாய் அவன் புறப்பட்டு போகிறான். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். மத்தேய சுவிசேஷம் 10:28. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல், சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆம், பயப்படாதவர் சொல்லாத்து இப்போது சொல்லுகிறார் ஆண்டவர், ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கள். இந்த சரீரத்தை யார் கொன்றாலும் பரவாயில்லை, ஆத்மாவை கொல்லுகிறவன் சாத்தான். சாத்தான் கைக்கு தப்புவீங்கள். அப்படி தப்புவதற்கு உங்கள் சரீரத்தையே கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க கொடுத்து விடுங்கள். உங்கள் ஜீவரை போனாலும் பரவாயில்லை, ஆத்மாவை தப்பியும். சலாத்தையுடைய உள்ளத்துல அந்த நெருப்பு பற்றி எரிகிறது, தீபமாக எரிகிறது. என் ஜீவனை இயேசுக்காக கொடுப்பேன், சத்தியத்துக்காக நான் மரிப்பேன் என்று தைரியம் உள்ள மனிதனாக அவன் புறப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, அவன் ஜெப ஆலயத்துக்குள்ளே வருகிறான். ஆண்டவரும் அங்கு வருகிறார். ஆண்டவர் பலி செலுத்த போகிறாரா? இவர் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்கிறான். யோவான் சுவிசேஷம் 2:13 13-17 மிக நீண்ட பகுதி, மெதுவாக நிறுத்தி அழகாக வாசியுங்கள். யோவான் 2:13-17 மற்றவர்கள் வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளவும். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரன் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி
அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். என்னை கவனித்தான் சொல்லாத்து இவருடைய பிரசங்கம் நூதனமானது. சிலுவைக்கு போ என்று சொன்னவர் சபுக்கையும் எடுக்கிறார். சமாதானம் பண்ணுகளை பாக்கியவான் சொன்ன அதே வாய்ப்பொழு அதிகாயக்காரர்களுக்கு தீர்ப்பு சொல்லுகிறது. அக்கிரமக்காரனுடைய பலகணியை கவிழ்த்து போடுகிறார். என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர். சல்லாத்தனுடைய உள்ளத்திலே இன்னும் நெருப்பு பற்றி எரிகிறது, தீபமாக எரிகிறது. வெறும் பிரசங்கம் மாத்திரமல்ல, கிரியையினாலும் நான் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஆண்டவருடைய வைராக்கியத்தை பார்த்தார். அவனுக்கு திடீரென ஞாபகம் வந்திருக்கும் சங்கீதம் 69:9 அவனுடைய மனதிற்கு வந்திருக்க வேண்டும். சங்கீதம் 69:9, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் பட்சித்தது. உங்களுக்கு கிறிஸ்துவை பற்றிய பக்தி வைராக்கியம் இருக்கிறது அருமையானவர்கள். இவருக்கு பக்தி வைராக்கியம் வந்தது. அதனாலே அவன் பலகணிகளை கவிழ்த்து போடவில்லை. நான் முழங்காலில் என்று ஜெபம் பண்ணுவது மாத்திரமல்ல, நான் இன்னொரு காரியம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டான். சமயம் இல்லாதபடி நான் சுருக்குகிறேன். என்ன செய்வது, நேரம் இல்லையே. இப்போது ஆண்டவருடைய இன்னொரு வார்த்தை காதில் விழுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த செய்தி வந்தது. எருசலேம் நகரம் மாத்திரமல்ல, உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் போவேன். அவருடைய கடைசி கட்டளை, நீங்கள் பூமி எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். வட ஆப்பிரிக்காவை நோக்கி நடந்தான். அவன் கூட இன்னொருவன் நடக்கின்றான். அவன் யார் தெரியுமா? அறிவத்தான் ஊரான யோசேப்பு. இது வரலாற்றில் இருக்கிற உண்மைகள். அறிவத்தான் ஊரான யோசேப்பை அழைத்துக் கொண்டு இந்த செல்லாத்திய சீமோன் வட ஆப்பிரிக்காவுக்கு சென்றான். அந்த சமயத்தில்தான் அவன் புறப்பட்டு போகிறான் இங்கிலாந்து தேசத்திற்கு. தெருக்களில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். வல்லமையான பிரசங்கங்கள் இங்கிலாந்து தேசத்தை அசைத்தது, லண்டன் நகரத்தை அசைத்தது. கர்கிஷான் சிங் சுர்ஜித் சொன்னார், நான் லண்டன் நகரத்தை உடைக்கிறவன் என்று. உண்மையாகவே லண்டன் நகரத்தை உடைத்தவன் யார் என்ற செல்லாத்திய சீமோன். தன் வல்லமை உள்ள பிரசங்கத்தினாலே லண்டன் நகரத்தை அசைத்தான். பிரிட்டிஷ் நாள் பிரிட்டன் சுவிசேஷத்தை அறிவதற்கு ஒரு காரணகர்த்த இந்த சீமோன். கிபி 50 இந்த வல்லமையான காரியத்தை செய்தான். அவனை அவன் அருமையானவர்களே, அவருடைய மனதிலே ஒரு பெரிய தாகம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:27. எல்லாருடைய இரத்த பழிக்கு நீங்களாக்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். எல்லாருடைய இரத்த பழிக்கு நீங்களாகும்படி ஆப்பிரிக்கா முதல் இங்கிலாந்து தேசம் வரையிலும் அனைத்து மக்களுக்கும் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணினான். இந்த செல்லாத்து லண்டன் நகரத்திலே சிறைபிடிக்கப்பட்டான். ரோமர்களாலே சிறைபிடிக்கப்பட்டு இவன் சித்திரவதைக்கு உள்ளாகி செல்லாத்திய சீமோன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான். மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று வெற்றி வீரராக தன் கண்களை மூடி தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று
அவர் எழுந்திருப்பார். இந்த மனிதனை குறித்து ஒரே ஒரு வார்த்தை தான் வேதத்தில் உண்டு. ஆவியானவர் இத்தனை காரியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த செல்லாத்தையை போல ஆவி கேட்ட வைராக்கியம் உள்ளவனாய் நான் இனி ஊழிய செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்பதற்கு மாத்திரம் வருகிற விசுவாசிகளை தேவன் மெச்சிக் கொள்ள மாட்டார். இந்த செல்லாத்தையினுடைய ஆவி நம்மை சுற்றி வரும். நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்தீர்களா என்று. அருமையானவர்களே, கர்த்தருடைய வேலையை செய்கிற எல்லாரும் பைத்தியக்காரர்கள். சுகமாக வீடு சென்றவர்கள் மாத்திரம் தான் புத்திசாலிகளா? அருமையான சபையை சிந்தியுங்கள். தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள். கடைசி நாட்கள், தேவனது பிரதானமான கட்டளை, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ ஜாதி சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். ஆகையினால் இந்த வேலையை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். செல்லாத்தே சீமோனுடைய கல்லறை கூட நம்மிடத்தில் பேசுகிறது. அமைதியாய் இராதீர்கள், சோர்ந்து இராதீர்கள். கர்த்தருடைய வேலையை துரிதமாய் செய்யுங்கள். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். ஆமே. நாம் ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. வைராக்கியமான கிறிஸ்தவளா ஜீவிப்பீர்களா? ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருப்பீர்களா? தேவருக்கு விரோதமான காரியங்களை தூர எரிந்து விடுவீர்களா? நாம் எல்லாரும் ஆராதனை கலந்து கொண்டு மௌனமாக போகிற சப அடக்கத்திற்கு வந்தவர்கள் அல்ல. நாம் கிறிஸ்துவின் சேனை வீரர்கள், நாம் கிறிஸ்துவின் படை வீரர்கள். நம்முடைய அழைப்பு எங்கிட்டு ஸ்டீஃபன் சாண்டர்ஸ் அவருடைய நண்பர்கள் நமது மத்தியில் வந்திருக்கிறார்கள். உண்மையாகவே அவர் நடத்திய தொழுகையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? கரமயத்தி கத்தரை தான் சோத்திர பாண்டவா. கர்த்தர் அருமையான இந்த தம்பியை எடுத்து தமிழகம் மாத்திரமல்ல உலகமெங்கும் தமிழ் பேசுகிற நல்லுலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கும்படி தேவன் அவரை பயன்படுத்தும்படியாக கரமயத்தி கத்தரை சோத்திர பாண்டவா. சோத்திர மாண்டவரை, சோத்திர கத்தாபி. இந்த சபைக்கு வந்து எங்களை உற்சாகப்படுத்தினதற்காக, எங்கள் ஆராதனை கலந்து கொண்டதற்காக ஸ்டீஃபன் சாண்டர்ஸ் உங்களுக்கு எங்கள் சபையின் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, உன்னுடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினை வருகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. செல்லாத்தே என்ற சீமோ முற்றிலும் மாற்றப்பட்டவனாக தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து உமக்காக தன் ஜீவனை கொடுத்த அந்த வாழ்க்கை எங்களோடு பேசுகிறார். நாங்களும் வேதத்தில் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லப்பட்ட அந்த மனிதனை குறித்து அவன் பெயர் மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் இவை எல்லாவற்றையும் ஆவியார் அவர்கள் கற்றுக் கொடுத்த தயவுக்காக நன்றியோடு போய் சோத்துரைக்கிறோம். இந்த தேவ மனிதனை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஜீவனையும் பாராது உமக்கென்று வாழ உதவி செய்யும். ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக, பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழாதபடி உமக்கென்று வாழ உதவி செய்யும். உம்முடைய திருநாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்தாவியான ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.